வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய பீம் ஆப் புதிய செயலி, ரேகை வழி பண பரிமாற்றத்திற்கு புதிய திட்டம். பண மதிப்பிழப்பு திட்டம் மிகப்பெரிய தோல்வி, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. சமாஜ்வாதி கட்சியிலிருந்து அகிலேஷ் யாதவ் நீக்கம், முலாயம் சிங் அதிரடி நடவடிக்கை. எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் சசிகலா அஞ்சலி, பொதுக்குழு தீர்மான நகலை வைத்து மரியாதை. வாடிய பயிரை கண்டு மனமுடைந்த விவசாயிகள், இன்று ஒரே நாளில் மட்டும் 6 பேர் பலி. அடுத்த 2 வாரத்திற்குள் புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்றும், அம்பேத்கர் பெயரில் செல்போனில் பீம் ஆப் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற டிஜிதன் மேளாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், சட்டமேதை அம்பேத்கர் சிறந்த பொருளாதார மேதை என்றும், அவருடைய 100 ஒட்டி பரிசு திட்டம் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டார். அம்பேத்கர் பெயரில் செல்போனில் பீம் ஆப் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மோடி தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பம் மூலம் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் என்றும், பெருவிரல் ரேகை மூலம் பணப்பரிமாற்றம் செய்ய முடியும் என்றும் மோடி தெரிவித்தார். ரேகை வழி பணப்பரிமாற்றம் தொடர்பாக புதிய திட்டம் ஒன்று 2 வாரங்களில் அறிவிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். பண மதிப்பிழப்பு திட்டம் பிரதமர் மோடி மற்றும் பாரதிய ஜனதா அரசின் மிகப்பெரிய தோல்வி என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். 500 ரூபாய், 1000 ரூபாய் பணத்தாள்களை வங்கியில் செலுத்த இன்று கடைசி நாள் என்ற நிலையில், முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தில்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது புதிய பணத்தாள்களை அறிமுகம் செய்துவிட்டதால் லஞ்சம் ஒழிந்துவிடும் என்று அர்த்தமில்லை என்றும், புதிய பணத்தாள்களை லஞ்சமாக பெற முடியாதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். பழைய பணத்தால் தடைக்கு பிறகு கருப்பு பணம் இல்லாமல் போகும் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது. பண மதிப்பிழப்பு திட்டம் மிகப்பெரிய தோல்வி எனவும் சிதம்பரம் கூறினார். Well, I don't know what other failures are in store for the next 2.5 years, so I can't yet say single biggest failure. But clearly, this is the single biggest case of total mismanagement, administrative collapse, and widespread corruption. And this is perhaps the most momentous decision taken without consulting key officials. சமாஜ்வாதி கட்சியிலிருந்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் 6 இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து ஆளும் சமாஜ்வாதி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைவர் முலாயம் சிங் வெளியிட்டார். இதற்கு முதல்வர் அகிலேஷ் யாதவ் எதிர்ப்பு தெரிவித்து தனி வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். இதனிடையே லக்னோவில் செய்தியாளர்களுடன் பேசிய முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ் கட்சியிலிருந்து 6 இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அகிலேஷ் யாதவும் ராம்கோபால் யாதவும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக முலாயம் தெரிவித்தார். முதல்வர் பதவி வகித்து வரும் நிலையில் அகிலேஷ் யாதவ் நீக்கம் உத்தரப்பிரதேச அரசியலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச்செயலராக பொறுப்பேற்க உள்ள சசிகலா மறைந்த முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். தமிழக முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச்செயலராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த 5 காலமானார். அன்று இரவே நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முதல்வராக பன்னீர்செல்வமும் 31 அமைச்சர்களும் பதவியேற்றனர். ஆட்சி மாற்றம் எளிதாக நடைபெற்ற நிலையில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி அதிமுக பொதுச்செயலராக சசிகலா பொறுப்பேற்க வலியுறுத்தப்பட்டது. இதன்படி அதிமுகவின் பொதுச்செயலராக சசிகலா நாளை பொறுப்பேற்கிறார். இதனிடையே அதிமுக பொதுச்செயலராக பொறுப்பேற்க உள்ள சசிகலா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அதிமுக பொதுக்குழு தீர்மான நகலை வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆர் நினைவிடத்திற்கும் அண்ணா நினைவிடத்திற்கும் சசிகலா சென்று அஞ்சலி செலுத்தினார். முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்பட திரளானோர் சசிகலாவுடன் சென்று ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். Thank you.
பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்ற மத்திய அரசு அறிவித்த காலக்கெடு இன்றுடன் முடிவுக்கு வந்தது. கருப்பு பணத்தை ஒழிக்கும் விதமாக உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்தார். நவம்பர் 10ஆம் தேதி முதல் பழைய நோட்டுகளை பெற்றுக்கொண்டு வங்கிகள் புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை அதிகளவாக 4,000 வரை வழங்கின. மருத்துவமனைகள், உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வசூல் மையங்கள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லுவதற்கான கால அவகாசமும் கடந்த 15ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடி கிடந்ததால் மக்கள் பெரும் அவதிக்காளாகினர். போதிய பணத்தாள்கள் இருப்பில் இருப்பதாக மத்திய அரசு அறிவித்தாலும் நாடு முழுவதும் கடும் பணத்தட்டுப்பாடு நிலவியது. பழைய நோட்டுகளை 5,000 வரை மட்டுமே செலுத்த முடியும் என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு பின்னர் திரும்ப பெற்றது. இதனிடையே 500,000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றுவதற்கான காலக்கெடுவும் மாலை 4 மணியுடன் நிறைவு பெற்றது. முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவின் மகன் விவேக் வருமான வரி புலனாய்வு பிரிவில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். தமிழக தலைமைச் செயலராக பதவி வகித்த ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இது தவிர ராமமோகன ராவின் மகன் விவேக் மற்றும் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், வழக்கறிஞர் அமலநாதன் ஆகியோரின் வீடுகள், அலுவலகங்கள் என 14 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து சென்னை வருமான வரித்துறை குற்ற புலனாய்வு பிரிவில் நேரில் ஆஜராகும்படி ராமமோகன ராவ் மற்றும் அவருடைய மகன் விவேக் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்றே ஆஜராக வேண்டிய நிலையில் இன்று பிற்பகல் 3 மணியளவில் விவேக் விசாரணைக்கு ஆஜரானார். பல கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சேகரெட்டி உள்ளிட்ட 5 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மணல் ஒப்பந்ததாரரும் தொழிலதிபருமான சேகரெட்டியின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினரும் அமலாக்கப் பிரிவினரும் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது 144 கோடி ரூபாய் ரொக்கமும் 177 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சேகரெட்டி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பண மோசடி குற்றச்சாட்டில் சேகரெட்டிக்கு உதவியாக ஸ்ரீனிவாசலு, பிரேம்குமார், ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை சிபிஐ நீதிமன்றம் 5 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் சென்னை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் பருவமழை பொய்த்து போனதால் அதிர்ச்சியில் இன்று மட்டும் ஒரே நாளில் 6 விவசாயிகள் மரணமடைந்தனர். தமிழகத்தில் இந்த ஆண்டும் போதிய மழை பொழிவு இல்லை. டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதால் பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் அதிகமான விவசாயிகள் பலியாகியுள்ளனர். இன்று ஒரு நாளில் மட்டும் 6 விவசாயிகள் பலியாகியிருப்பது விவசாயிகள் மட்டுமின்றி மக்கள் இடையேயும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கம்பத்துப்பட்டி பவுன்ராஜ் என்ற விவசாயி பயிர்கள் கருகி வருவதைக் கண்டு மனமுடைந்து விஷமருந்தி மரணமடைந்தார். விவசாயம் வந்து ஒரு 15 ஏக்கர் விவசாயம் பண்ணார். அந்த 15 ஏக்கரில் மக்காச்சோளம், உளுந்து, பாசி பயிர்கள் எல்லாம் போட்டிருந்தார். ஆனால் மழை பொய்த்ததுனால ஒரு வாரமாகவே அவர் வந்து ஒன்றுமே இல்லையான்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். இந்த இதுகளில் பயிரிடுவதற்காக ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டார். அப்போ இந்த மன உளைச்சலில் வந்து அவர் சொந்த நிலத்தில் அங்கே போய் விசாரிந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். மதுரை மாவட்ட உசலைம்பட்டியைச் சேர்ந்த பெரிய கருப்பு என்ற விவசாயி வாடிய பயிரைக் கண்டு மனமுடைந்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து உயிரிழந்தார். விவசாயிகளின் தற்கொலையை அடுத்து மதுரை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கன்னியம்பிடியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை இல்லாத காரணத்தினால தற்கொலை பண்ணியிருக்காரு. சரியா கம்மாய்கள் எதுவுமே நிரம்பல, போதிய மழை பெய்யலை. விவசாயிகளுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. பகுதியை வந்து விரைவில் அரசு, தமிழக அரசு வறட்சி பகுதியாக பாவித்து ஏதாவது இழப்பீடு தொகையாக அவங்களுக்கு ஏதாவது வழங்கினா தான் இவங்க மக்கள் வந்து முன்னுக்கு வருவாங்க. ஆனால் அரசு இந்த தற்கொலையை கண்டுகொள்வதே இல்லை. தற்கொலைக்கு வேறு காரணம் கற்பித்து அந்த தற்கொலையை மறுத்தி விடுகிறது. தொடர்ந்து எங்கள் பகுதி வறட்சியினால் பாதிக்கப்படுவதனால் இன்னும் தற்கொலை தொடரும் அபாயம் உள்ளது. இந்த அரசாங்கம் எங்கள் பகுதியை வறட்சி தாழ்வாக அறிவித்து கடன்களை தள்ளுபடி செய்து விவசாயிகளை தற்கொலையிலிருந்து தடுக்கும்படி மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் சேனாதிபதி என்ற பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ராமையன் மன உளைச்சலில் உழவு பணியின் பொழுது மயங்கி விழுந்து மரணமடைந்தார். விவசாயியின் உயிரிழப்பு தொடர்பாக திருமானூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
இப்போ விவசாயம் பார்த்து வரீங்களா? நானும் விவசாயம் பார்த்து வரேன். புள்ளம்படி வாய்க்க தண்ணி வரல இந்த வருஷம், அதனால போர் அடித்தோம். போர் அடித்ததுலேயும் 2 லட்சம் ரூபா கடன் வாங்கினோம். கடன் வாங்கி அதுலேயும் தண்ணி சரியா இல்லை, மன உடஞ்சி போன எங்கள் அப்பா வயல்லே மயங்கி விழுந்து இறந்து போனார். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எந்த விதமான இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து யாருக்கும் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கல. அதனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 47 விவசாயிகளோடு இந்த இன்றைக்கு சேர்ந்த 6 விவசாயிகளும் சேர்த்து ஒரு விவசாயிக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினத்தை அடுத்த பிரதாம ராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பக்கீர்சாமி 3 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்திருந்தார். வயலில் உள்ள பயிர்கள் தண்ணீர் என்று கருகியதைக் கண்ட அவர் அதிர்ச்சியில் வயலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோல திருமருகல் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரும் தனது 1.5 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்திருந்த பயிர்கள் தண்ணீர் இன்றி கருகியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனால் ஏற்பட்ட மாரடைப்பால் அவர் மரணமடைந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் பலியான விவசாயிகளின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. மேலும் திருவாரூர் மாவட்டம் வடுகக்குடியைச் சேர்ந்த 62 வயதான விவசாயி வெங்கடாச்சலம் தனக்கு சொந்தமான விளைநிலத்தில் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டிருந்தார். போதிய தண்ணீர் இன்றி பயிர் வாடியதைக் கண்ட வெங்கடாச்சலம் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். குடவாசல் காவல்துறையினர் வடுகக்குடிக்கு சென்று விசாரணை நடத்தினர். சம்பா பயிர் பாதிப்பால் மனமுடைந்து வெங்கடாச்சலத்துடன் சேர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 11 விவசாயிகள் மரணமடைந்தனர். ஒரு மன உளைச்சலாகவே இருந்தாங்க, பயிரெலாம் கருகி போயிடுச்சு. நைட்டு வந்து நெஞ்சு வலிக்குதுனாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கொண்டு போகிற வழியிலேயே உயிர் பிரிஞ்சிச்சு. விவசாயிகளோட சாவை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜார்க்கண்ட் சுரங்க விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் லால் மாடியாவில் உள்ள சுரங்கத்தில் தாது மற்றும் கனிமங்களை பிரித்தெடுக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று சுரங்கம் இடிந்து விழுந்ததில் 50க்கும் அதிகமான தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் மீட்புக் குழுவினரும் முனைப்புடன் ஈடுபட்டனர். சுரங்க விபத்தில் 7 தொழிலாளர்கள் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சமும் காயமுற்றவர்களுக்கு 25,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதல்வர் ரகுவீர் தாஸ் அறிவித்தார். ஜார்க்கண்ட் அரசு சுரங்க விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடமையாக்கப்படும். இலங்கை அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உயர் மதிப்பு கொண்ட பணத்தாள்களை திரும்ப பெற்றதால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்ய பிரதமர் மோடி என்ன நடவடிக்கை எடுத்தார் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முதல்வர் நாராயணசாமி, கர்நாடக MP ராஜீவ் கவுடா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய நாராயணசாமி, பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு அறிவிப்பால் மக்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் புழக்கத்தில் இருந்த 14 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை அச்சடிக்க 2 ஆண்டுகள் பிடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரும் நிதியமைச்சரும் கற்பனை உலகத்தில் இருப்பதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். ஒட்டுமொத்தமா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சியை திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த ஒரே ஒரு அறிவிப்பால அனைத்து தரப்பிலும் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 70% கிராமப்புற மக்கள் விவசாயிகள் இருக்கிற இந்திய நாட்டில் இந்த கிரெடிட் கார்டை வச்சு டெபிட் கார்டை வச்சு பொருள் வாங்க முடியாது, விற்க முடியாது. Let us examine in 50 days. Let us give a report card to what Prime Minister Modi has done and we will be able to assess whether what he has done is correct for the people of India or whether it is a monumental disaster that has really hurt the Indian economy and every section of India's population. தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடமையாக்கப்படும் என்ற இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரின் பேச்சுக்கு தமிழக மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 51 பேரை இலங்கை சிறைபிடித்துள்ளது. 123 படகுகளையும் இலங்கை அரசு பறிமுதல் செய்துள்ளது.
தமிழக மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் கோரி தமிழக மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான 122 படகுகள் அரசுடமையாக்கப்படும் என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கை அமைச்சரின் இந்த பேச்சு தமிழக மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் மட்டுமின்றி படகுகள் பறிமுதலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இலங்கையினுடைய மீன்துறை அமைச்சர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, மீனவர்களை விடுதலை செய்வோம், இந்திய படகுகளை அரசுடைமையாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து மீனவர்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவினுடைய கண்டனத்தை பதிவு செய்து மீனவர்களின் படகுகளையும் விடுதலை செய்யணும். மீனவர்களுடைய வாழ்வாதாரமாகிய இந்த பகுதியில் மீன் பிடிப்பை வந்து உறுதி செய்தால்தான் மீனவர்கள் அச்சமில்லாமல் இந்த பகுதியில் மீன் பிடிக்கலாம். வாழ்நாள் முழுவதும் இயற்கை வேளாண்மைக்கு குரல் கொடுத்த நம்மாழ்வாரின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தஞ்சாவூரில் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் வாயு எடுக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மரபணு மாற்றுப் பயிர்களை புறக்கணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர் வேளாண் அறிவியலாளர் நம்மாழ்வார். அவரின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று தஞ்சாவூரில் விவசாயிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் உட்பட ஏராளமானோர் ஒன்று திரண்டனர். அங்குள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்களால் அஞ்சலி செலுத்தினர். பிறகு நம்மாழ்வார் வழியில் இயற்கை வேளாண்மையை தொடர்ந்து பாதுகாப்போம் என விவசாயிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் நம்மாழ்வாரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். காவிரி டெல்டாவில் விவசாயம் தவிர வேறு எந்த தொழில்களையும் செய்யக்கூடாது. இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். மீத்தேன், ஷேல் கேஸ் மற்றும் எந்த விதமான பெட்ரோலியம் பொருட்களையும் ஃபாசில் ஃபியூவல் என்பார்கள், அதை தோண்டி எடுக்கக்கூடாது. நீர்வழிச்சாலை திட்டம் மற்றும் நதிகள் இணைப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பவானி மற்றும் காவிரி ஆறு தொடர்பான அறிக்கையை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் காலதாமதமின்றி மத்திய அரசிடம் அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்ட விவசாயிகளின் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் எஸ் பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஈரோடு மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். 106 ஆறுகளை இணைத்து நீர்வழிச்சாலைகளை அமைக்கும் திட்டத்தில் பவானி மற்றும் காவிரி ஆறு இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் இதற்கான சாத்தியக்கூறுகளை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, பாசனத்துக்கே வேண்டாம், குடிக்க தண்ணி கேட்டுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறையை குடிக்க கூட தண்ணி விட முடியாது, தண்ணியை வந்து நான் 6 மாதம் குடி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி வந்து பேச கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்று தண்ணி விடணும், உயிர் தண்ணி விடணும், இல்லைன்னா ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு மஞ்சளுக்கு கரும்புக்கு 1 லட்சம் ரூபா நஷ்டம் இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் ஒரு 6 நதிகள் நீர்வழிச்சாலையாக இணைப்பதற்கு காவேரி பவானி 6 இணைப்பு திட்டத்திற்கு முறையான ஒரு திட்ட அறிக்கையை மத்திய அரசு கேட்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசும் ஈரோடு மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் இது குறித்து கலந்தாலோசித்து மத்திய அரசுக்கு உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கொடிவேரி அணை பாசனதாரர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் தற்கொலை மற்றும் மரணங்களை தடுத்திட வேண்டும், சம்பா பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளின் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் போதிய நீரின்மையால் தங்களின் விளைநிலங்களில் கருகிய பயிர்களை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்தனர். தற்கொலை மற்றும் மாரடைப்பால் இறந்து போன விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாநில அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். டெல்டா பூராமே காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பயிர் நாங்கள் காப்பாற்றிட முடியும். அதனால் இருக்கக்கூடிய தண்ணியை கர்நாடகத்தை நிர்பந்தம் பண்ணி எங்களுக்கு தண்ணி வாங்கித்தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 நஷ்டஈடு கொடுக்கணும் என்கிற கோரிக்கையில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். போதிய அளவுக்கு மழை பெய்யாத காரணத்தினால அனைத்து நெல் பயிர்கள் அனைமே 6000 ஹெக்டேர் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசாங்கம் தமிழகத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 30,000 நிவாரணமும், அதே போல தண்ணீர் இல்லாமல் தரிசாக கிடக்கக்கூடிய நிலங்களுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாயும் வழங்க கேட்டு திருவோண வட்டார விவசாயிகள் நலசங்க சார்பில் நாங்கள் கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறுமி பலியானதை அடுத்து சுகாதார நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த கார்த்திகேயனின் மூத்த மகளான கோபிகா கடந்த 4 நாட்களாக காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். இதனிடையே சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் சிறுமி உயிரிழந்தார். மர்ம காய்ச்சல் காரணமாக சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக நகராட்சி அலுவலர்கள் இடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அமெரிக்காவில் இருந்து 35 ரஷ்ய அலுவலர்கள் 72 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற அதிபர் ஒபாமா உத்தரவிட்டுள்ள நிலையில் பதிலுக்கு 35 அமெரிக்க அலுவலர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ரஷ்யா முடிவு செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலின் பொழுது அமெரிக்க அரசியல் கட்சிகளின் இளைய தளங்களை ரஷ்ய உளவுத்துறை ஊடுருவி சிதைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரஷ்ய அலுவலர்கள் 35 பேரை உளவாளிகளாக கருதி அவர்களை 72 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற அமெரிக்க அதிபர் ஒபாமா உத்தரவிட்டார். 2 ரஷ்ய உளவு நிறுவனங்கள் மீது தடைகளையும் அவர் விதித்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோ, அமெரிக்க நடவடிக்கைக்கு பதிலடியாக ரஷ்யாவில் இருந்து 35 அமெரிக்க தூதரக அலுவலர்களை வெளியேறுமாறு அதிபர் புதினிடம் தாம் வற்புறுத்தப் போவதாக கூறியுள்ளார். அமெரிக்க குற்றச்சாட்டு அடிப்படையற்றது, அதற்கு சரியான பதிலளிக்காமல் விடமாட்டோம் எனவும் லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஒரு இன்னிங்ஸ் 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நடைபெற்றது. பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 443 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. பாகிஸ்தான் வீரர் அசார் இரட்டை சதம் அடித்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 624 ரன்களை குவித்தது. அதிரடியாக விளையாடிய கேப்டன் ஸ்மித் 165 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். டேவிட் வார்னர் 144 ரன்களும் கவாஜா 97 ரன்களும் குவித்தனர். 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 163 ரன்களில் சுருண்டது. இதனால் ஒரு இன்னிங்ஸ் 18 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் 3வது டெஸ்ட் போட்டி வரும் 3ஆம் தேதி சிட்னியில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய பீம் ஆப் புதிய செயலி, ரேகை வழி பண பரிமாற்றத்திற்கு புதிய திட்டம். பண மதிப்பிழப்பு திட்டம் மிகப்பெரிய தோல்வி, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. சமாஜ்வாதி கட்சியிலிருந்து அகிலேஷ் யாதவ் நீக்கம், முலாயம் சிங் அதிரடி நடவடிக்கை. எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் சசிகலா அஞ்சலி, பொதுக்குழு தீர்மான நகலை வைத்து மரியாதை. வாடிய பயிரை கண்டு மனமுடைந்த விவசாயிகள், இன்று ஒரே நாளில் மட்டும் 6 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு குழந்தை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.